வணக்கம் மேயர்களே, நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஏற்கனவே பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ரிலேட்டடான போஸ்டிங், ஒரு ரெண்டு போஸ்டிங் போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 16 சம்ஸு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டால் எப்படிலாம் ஆன்சர் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த போஸ்டிங்கை ஏற்கனவே பார்த்தவங்களுக்கு கூடுதலாக இன்றைக்கி ஒரு 5 ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி காமிக்க போகிறோம். ஏற்கனவே இன்னும் அந்த இதை பார்க்காதவங்க தயவுசெய்து அதை போய் பாருங்க. அதை பார்த்தா தான் இந்த போஸ்டிங்கில் இருந்து வீடியோஸில் உள்ள ப்ராப்ளம்ஸை பற்றி உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த பழைய ரெண்டு போஸ்டிங்கோட லிங்க்ஸு இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்குறோம். அதை போய் பாருங்க. அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ இன்னைக்கு ஒரு கூடுதலாக ஒரு 5 ப்ராப்ளம்ஸை பார்ப்போம். ஸோ இன்னைக்கு வந்து க்வெஸ்சன் நம்பர் 17. Question number 17. இந்த க்வெஸ்சன்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, பைப் ஏ கேன் ஃபில் எ டேங்க் இன் 5 hours, பைப் பி இன் 10 hours and பைப் சி இன் 30 hours. If all the pipes are open, in how many hours will the tank be filled? அதாவது இந்த க்வெஸ்சன்ல மூணு பைப் சொல்றாங்க. அதாவது ஒரு டேங்க்ல பைப் ஏ, பைப் பி, பைப் சி. ஏ பி சி. ஸோ இந்த மூணு பைப்புமே வந்து இந்த டேங்க்ல வருது. ஸோ பைப் ஏ வந்து 5 hoursல இந்த டேங்கை ஃபில் பண்ணுது, பைப் பி வந்து 10 hoursல ஃபில் பண்ணுது, பைப் சி வந்து 30 hoursல ஃபில் பண்ணுது. ஸோ இந்த மூணு பைப்பும் ஒரே சமயத்தில் ஆன் பண்ணி ஆன் பண்ணோம்னா இந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், இதுதான் க்வெஸ்சன். ஸோ பைப் ஏ வந்து 5 hoursல இந்த டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா 1 hourல எவ்வளோ பார்ட்ஸ் ஃபில் பண்ணியிருக்கும், அதாவது பார்ட்ஸ் ஃபில்ட் பை பைப் ஏ இன் 1 hour ஈக்குவல் டு 1/5 பார்ட்ஸ். அதே மாதிரி பைப் பி ஈக்குவல் டு 1/10. அதே மாதிரி பைப் சி ஈக்குவல் டு 1/30. ஸோ இது மூணு கம்பைன்ட், மூணு ஒரே டைம்ல ஆன் பண்றதுனால கம்பைன் பை ஏ பிளஸ் பி பிளஸ் சி இன் 1 hour. 1 hourல மூணு சேர்ந்து எவ்வளவு பார்ட்டை ஃபில் பண்ணோம்னா 1/5 பிளஸ் 1/10 பிளஸ் 1/30. ஸோ இதுக்கு மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 60 எடுத்துக்கலாம். 6 × 5 வந்து 12 பிளஸ் 6 பிளஸ் 2 ஈக்குவல் டு 18 × 20/60 ஈக்குவல் டு 1/3. ஸோ மூணு சேர்ந்து 1 hourல 1/3 பார்ட்டை ஃபில் பண்ணுது, அதாவது பார்ட்ஸ் இது அவர். 1/3 பார்ட்ஸுக்கு 1 hourனா ஒரு ஃபுல் டேங்குக்கு எவ்வளோ, இதுதான் க்வெஸ்சன். ஸோ 1/3 இன்ட்டு இந்த 1 hour ஈக்குவல் டு இந்த 3 மேலே போயிடுச்சுன்னா 3 hours, இதுதான் ஆன்சர் இந்த க்வெஸ்சனுக்கு. ஸோ நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்ப்போம். க்வெஸ்சன் நம்பர் 18. இந்த க்வெஸ்சனில் என்ன கேட்டுருக்காங்கன்னா, டேப் கேன் ஃபில் எ டேங்க் இன் 6 hours. After half the tank is filled, 3 more similar taps are opened. What is the total time taken to fill the tank completely? இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஒரு பைப் இருக்கு. இந்த பைப் வந்து 6 hoursல, இந்த பைப் ஏன்னு வச்சுக்கலாம், 6 hoursல இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ ஆஃப்டர் ஹாஃப் த டேங்க் ஃபில்டு, ஒரு ஹாஃப் டேங்க் இது ஃபில் ஆனதுக்கு அப்புறம் இதே மாதிரி சிமிலரா இருக்க மூணு பைப்ஸ் பிசிடி, பாதி டேங்க் நம்புறதுக்கு அப்புறம் பிசிடிங்கிற அடிஷனலா மூணு பைப் ஆன் பண்றாங்க. ஸோ அப்படியே ஆன் பண்ணும் பொழுது டோட்டலா இந்த டேங்க் நம்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், இதுதான் க்வெஸ்சன். ஓகேங்களா? ஸோ பைப் ஏ வந்து சேம் கான்செப்ட் தான், பார்ட்ஸ் ஃபில்ட் பை
5A in 1 hour. So 1/6 parts in this 1 hour 5 a வந்து fill பண்ணுது. So half the tank fill பண்றதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துறோம் கிட்டத்தட்ட நமக்கு. So 1/6 part-க்கு 1 hour னா 1/2 part ஏனா first வந்து half the tank fill ஆற வரைக்கும் 5 a மட்டும்தான் working condition ல இருக்குது. So half the tank fill பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? So 1/2 / 1/6 into the 1 hour equal to 1/2 into the 6 mL region of 3 hours. So first half the tank fill பண்றதுக்கு 3 hours ஆகுது. அதுக்கு அப்புறம் தான் அடுத்த 3 பைப்புமே ஆட் ஆகுது. மொத்தம் 4 பைப்பு. So எல்லாமே சிமிலர் பைப்புன்னு சொல்லிட்டாங்க. So இந்த ஒரு பைப்பு வந்து 1 hourல 1/6 parts fill பண்ணதுன்னா all 4 pipes in 1 hour la evlo parts fill pannirukona 4/6 parts okay la. So remaining parts vandu inna namakku poly tank da nambanum ekka already poly tank nambirche namakku balance half the tank nambana podum. So 4/6 parts fill aagiradhukku 1 hour balance of remaining half the parts இதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதுதான் கேஸ். So இந்த 1/2 / 1/6 / 4/6 into 1 equal to 1/2 into இந்த 4/6 னா 6 மேல போயிடும். கீழ 4 வந்துரும். Equal to 3/4. So 3/4 hours இல்லனா நம்ம 3/4 into 60 equal to 45 minutes. So first tank half hour fill ஆறதுக்கு 3 hours ஆயிச்சு. Balance fill பண்றதுக்கு 45 minutes. So total 3 hours 45 minutes. இதுதான் answer. So next question பாப்போம். Next question, question number 19. So next question, question number 19. Question number 19 என்ன சொல்றாங்கன்னா, your water tank is 2/5 full. All already water tank la water tank la 2/5 undu already fill a irukku. Pipe A can fill a tank in 10 minutes and pipe B can empty in 6 minutes. In the pipe A vandu 10 minutes la இந்த டேங்கை ஃபில் பண்ணும். இன்னொரு பைப் பி வந்து 6 மினிட்ஸ்ல எம்டி பண்ணும். ஸோ ஆல்ரெடி 2/5 வால்யூம் வந்து 2/5 வாட்டர் வந்து இந்த டேங்க்ல இருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்பொழுது பைப் ஏ பைப் பி ரெண்டும் ஒரே டைம்ல ஆப்ரேட் ஆனிச்சுன்னா எவ்வளவு நேரத்தில் இந்த டேங்க் டேங்க் வந்து எவ்வளவு நேரத்தில் ஃபில் ஆகுமா எம்டி ஆகுமா? முதல் இது வந்து ரெண்டு கொஷன் ஒரே டைம்ல கேட்டிருக்காங்க. இந்த டேங்க் ஏ பி ரெண்டு பைப்பும் ஒரே டைம்ல ஆன் பண்ணோம்னா டேங்க் ஃபில் ஆகுமா எம்டி ஆகுமா? ஃபர்ஸ்ட் கொஷன். சப்போஸ் ஃபில் ஆச்சுன்னா எவ்வளவு நேரம், எம்டி ஆச்சுன்னா எவ்வளவு நேரம், இதுதான் கொஷின். ஸோ நம்ம நம்மளுடைய பார்ட் டூல வந்து நம்ம பேசிக் கான்செப்ட் சொல்லியிருந்தேன். அதாவது இல்லத்துல உள்ள வர்ற தண்ணியோட அளவு, வெளியில போற தண்ணியோட அளவு, இதை பேஸ் பண்ணி தான் இந்த டேங்க் வந்து ஃபில் ஆகுமா எம்டி ஆகுமா சொல்ல முடியும். அதாவது உள்ள வர்ற தண்ணியோட அளவு அதிகமாகவும் வெளியில போற தண்ணியோட அளவு கம்மியா இருந்துச்சுன்னா டேங்க் வந்து ஃபுல் ஆகும். அதுக்கு போக வெளியில போற தண்ணியோட அளவு அதிகமாகவும் உள்ள வர தண்ணியோட அளவு கம்மியா இருந்துச்சுன்னா டேங்க் எம்டி ஆகும். இந்த கான்செப்ட் தான். இப்போ சிம்பிளாவே சொல்லிடலாம். பைப் ஏ வந்து இந்த ஹோல் டேங்க் இந்த பிறகு 10 நிமிஷம் எடுக்குது. அதே சமயத்தில் எம்டி பண்றதுக்கு 6 நிமிஷத்துல எடுத்துக்கிறது. அப்படின்னா எம்டி பண்ற பைப் தான் அதிகமா தண்ணி வெளியில கொண்டு போயிட்டு இருக்கு. அப்ப சிம்பிளா நம்ம ஆன்சர் சொல்லிடலாம், இந்த டேங்க் வந்து எம்டி தான் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆன்சர் முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட், அப்ப எம் இப்ப வெளியில போறது அவுட்லெட் மைனஸ் இன்லெட், இது மைனஸ் பண்ணலாம். சோ வெளியில போற பைப் வந்து 6 மினிட்ஸ்ல எம்டி பண்ணதுன்னா 1 மினிட்ஸ்ல எவ்வளவு பார்ட் எம்டி பண்ணிருக்கும்? பார்ட்ஸ் எம்டி பை பைப் பி இன்
1 minute. 1 நிமிஷத்துல எவ்வளவு பார்ட்ல வெளியில தள்ளிருக்கும்னா 1/6 பார்ட்ல வெளியில தள்ளிருக்கும். பார்ட்ஸ் filled by I A in 1 minute. 1 நிமிஷத்துல இதுல இருந்து எவ்வளவு தண்ணி உள்ள வருதுன்னா 1/10 பார்ட்ஸ் தான் உள்ள வருது. ஸோ இதுல இருந்து இதை கழிச்சோம்னா எவ்வளவு தண்ணி எக்ஸஸ் பேலன்ஸ் தண்ணி வந்து வெளியில போகுதுன்னு பார்த்தோம்னா 1/6 - 1/10 ஈக்குவல் டு 1 மினிட்ல பார்ஸ் எம்டிடு. பார்ஸ் எம்டிடு இன் 1 மினிட் பை ஏ அண்ட் பி. ஸோ இது ரெண்டும் சேர்ந்து ஒரே டைம்ல ஆன் ஆகும் போது, ஏபி ரெண்டும் சேர்ந்து ஆன் ஆகும் போது 1 நிமிஷத்துல எவ்வளவு தண்ணி வெளியில போகும்னா 1/6 60 எடுத்துங்க. 10 - 6 ஈக்குவல் டு 4/60 ஈக்குவல் டு 1/15. ஸோ இவ்வளோ பார்ட்ஸ் வந்து 1 நிமிஷத்துல வெளியில போகுது. 1 நிமிஷத்துல இவ்வளோ பார்ட்ஸ் வெளியில போகுதுன்னா ஆல்ரெடி 2/5 பார்ட் வந்து டேங்க்ல ஃபில் ஆகுது. இது டோட்டல் 2/5 பார்ட் ஆஃப் டேங்கும் டோட்டலாக வெளியில போகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஸோ நம்ம எப்படி எடுத்துக்கலாம், இப்போதைக்கு இருக்க பார்ட்ஸ் எவ்வளோ மினிட்ஸ்க்கு எவ்வளோ, அதாவது 1/15 பார்ட்ஸுக்கு 1 நிமிஷம், நமக்கு 2/5 பார்ட் வெளியில போகணும், அப்ப எவ்வளவு? அப்படி பார்த்தீங்கன்னா இந்த 2/15 / 1/15 × 1 2/5 / 1/15 × 1 = 2/5 × 15. ஸோ 3, இது மல்டிபிள் 2 3 = 6 minutes. ஸோ 6 நிமிஷத்துல டோட்டல் டேங்க்கும் எம்டி ஆகும். ஆன்சர்ல வந்து 2 இருக்கும். 6 நிமிஷத்துல டேங்க் ஃபில் ஆகும்னு இருக்குது, 6 நிமிஷத்துல டேங்க் எம்டி ஆகுறது இருக்கு. ஸோ நமக்கு இந்த டேங்க் ஃபில் ஆகுமா எம்டி ஆகுமாங்கிற கான்செப்ட் தெரிஞ்சாலும் அந்த ஆன்சரை பண்ண முடியும். ஸோ 6 நிமிஷத்துல டேங்க் எம்டி ஆகும். இதுதான் இந்த கொஸ்டின் போட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் கொஸ்டின் நம்பர் 20. இந்த கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னா, எ பம்ப் கேன் ஃபில் எ டேங்க் வித் வாட்டர் இன் 2 hours. Because of leak, it took 7/3 hours to fill the tank. The leak can drain all the water of the tank in how many hours? உன்னில் அதே மாதிரி தான், ஒரு பைப் இருக்கு, ஒரு லீக் இருக்கு, ரெண்டு கான்செப்ட் தான். ஸோ பைப் ஏன்னு ஒன்று இருக்கு, பைப் பின்ட்டு ஒரு லீக் இங்கே இருக்கு. இந்த பைப் ஏ வந்து இந்த டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு 2 hours எடுத்துக்குது. லீக் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா வந்து 7/3 hours எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது. ஸோ பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏ வந்து 1 hour எவ்வளோ பார்ட்ஸை ஃபில் பண்ணியிருக்கோம்னா, ஃபில்டு பை பைப் ஏ இன் 1 hour ஈக்குவல் டு 1/2 பார்ட்ஸ். அதே மாதிரி ரெண்டு பைப்பும் சேர்ந்து ஆப்ரேட் ஆகும்பொழுது, ஏ அண்ட் பி இது ரெண்டும் சேர்ந்து ஆப்ரேட் ஆகும்பொழுது எவ்வளோ 7/3 வந்து இட் 7/3 hours. ஸோ அப்போ 1 hourல எவ்வளோ பார்ட் கம்பைன்ல ஆயிருக்கும்னா, பார்ட்ஸ் ஃபில்ட் பை பைப் ஏ மைனஸ் பார்ட்ஸ் emptied by pipe B equal to 7/3 hours na 1/7/3. இது வந்து 3/7 னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 னு வச்சுக்கோங்க, இது நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வச்சுக்கோங்க. இந்த 1 ல இருந்து 2 கழிங்க, ஈக்குவேஷன் 1 ல இருந்து 2 கழிச்சோம்னா பார்ட்ஸ் ஃபில்ட் பை பைப் ஏ இன் 1 hour, இதுவும் பார்ட்ஸ் ஃபில்ட் பை பைப் ஏ 1 hour நினச்சிடலாம். இது மைனஸ் ஆயிடும், இந்த மைனஸ் வந்து இங்க பிளஸ் ஆயிடுச்சு. அப்புறம் பார்ட்ஸ் எம்டிடு பை பைப் பி நமக்கு கிடைச்சிடும். பார்ட்ஸ் எம்டிடு பை பைப் பி இன் 1 hour. 1 hourல இந்த பைப் பி வந்து எவ்வளவு பார்ட்ட வெளியில தள்ளிருக்கணும்னா, இதுல இருந்து இதை மைனஸ் பண்றது தான், 1/2 - 3/7 ஈக்குவல் டு இங்க 14 எடுத்துக்கிட்டோம்னா 7 - 2 3 =
6 equal to 1 by 14. So 1 hour la 1 by parts hour 1 by 14 parts 1 hour na or full tank ku evlo so 1 divided by 1 by 14 is equal to 14 hours. இதான் கொஸ்டின் நல்லா பார்த்தீங்க. சிம்பிள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இதாக ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் மெத்தடில் நான் போட்டிருக்கேன். ஏன்னா அடுத்தடுத்த ஒரு சம்பவங்கள் சமல இந்த ஈக்குவேஷன் மெத்தட் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கு நினைக்கிறேன். அதாவது பைப் ஏ வந்து 2 ஹவர்ஸ் இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. ஸோ பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏ இன் 1 ஹவர்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ இந்த அடுத்த ஆப்ரேஷன் வந்து ஏ அண்ட் பி காம்பினேஷனில் ரெண்டு பைப்பு சேர்ந்து இருக்கும் பொழுது எவ்வளோ பார்ட்ஸ் ஃபில் ஆகுதுன்னா 7/3 ஹவர்ஸ்ல டோட்டல் டேங்கும் ஃபில் ஆகுதுன்னா ஒரு ஒரு நிமிஷத்துல 1/7/3 பார்ட்ஸ் ஃபில் ஆகும். இந்த 1/7/3 பார்ட்ஸ்ங்கிறத நம்ம எப்படி எழுதலாம்னா பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏ. ஏன்னா இதுல உள்ள தண்ணியும் வருது, அதனால அது மைனஸ் இங்கேருந்து வெளியில போகுது, பில இருந்து வெளியில போகுது. அப்ப எவ்வளவு தண்ணி வெளியில போகுது? ஸோ பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏ மைனஸ் பார்ட்ஸ் எம்டிடு பை பைப் பி. இது ரெண்டு ஆப்ரேஷன்னால நடக்கிறது வந்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பார்ட் இங்கே ஒரு டேங்க் ஃபில் ஆகுதுன்னா 3/7 ஃபில் ஆகுது. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஒன்று வச்சுக்கோ, இது ஈக்குவேஷன் 2 ரெண்டே மேலே இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏவும் இங்கே பார்ட்ஸ் ஃபில்டு பை மைனஸ் அடிச்சுட்டா இந்த மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிடும். அதாவது பார்ட்ஸ் எம்டிடு பை பைப் பி இன் 1 ஹவரில் இதுலேருந்து இதில் கிடைச்சோம்னா கிடைக்கிறது தான் நமக்கு ஒரு மணி நேரத்தில் எவ்வளோ தண்ணி வெளியில் போகுதுங்கிறதுக்கான ஆன்சர். ஸோ இதுலேருந்து மைனஸ் பண்ணோம்னா 1/14 பார்ட்ஸ் வந்து 1 ஹவரில் வெளியில் போகுது. பட் டோட்டல் பார்ட்ஸ் வெளியில் போகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்? 14 ஹவர்ஸ். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், so next question, question number 21, இதுல சொல்றாங்க two pipes A and B can separately fill a cistern in 60 minutes and 75 minutes respectively. There is a third pipe in the bottom of the cistern to empty it. If all three pipes are simultaneously opened, then the cistern is filled in 50 minutes. So how much time the third pipe alone can empty the cistern? Okay. ஸோ இதே தான் டேங்கில் பார்த்துக்கிறோம். இதில் பைப் ஏ பைப் பி ரெண்டும் வருது உள்ள. பைப் ஏ வந்து 60 மினிட்ஸில் இந்த டேங்கை ஃபில் பண்ணும், பைப் பி வந்து 75 மினிட்ஸில் இந்த டேங்கை ஃபில் பண்ணுது. பைப் சி வந்து எவ்வளோ நேரத்தில் இந்த ஹோல் டேங்கையும் வந்து எம்டி பண்ணுன்ட்டு நமக்கு தெரியாது. ஸோ ஆனால் இது மூணும் சேர்ந்து ஆப்ரேட் ஆகும் பொழுது இந்த டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 50 மினிட்ஸ் ஆயிருக்குன்னு தான் நமக்கு கொடுத்துருக்காங்களுடைய. பைப் சி இந்த கோல்ட் டேங்கை எம்டி பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுங்கிறதா கொஸ்டினே நமக்கு. ஸோ இப்போ வந்து ஓகே நம்ம எடுத்துக்கோம், பைப் ஏ வந்து 60 நிமிஷத்தில் கோல் டேங்கை ஃபில் பண்ணுதுன்னா ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பார்ட்டு பார்ட்ஸ் ஃபில்டு? ஸோ பார்ட்ஸ் ஃபில்டு பை பைப் ஏ இன் 1 மினிட் equal to 1/60. So அதே மாதிரி பைப் பி வந்து 1/75 பார். ஸோ இது ரெண்டும் கம்பைண்ட் ஆகும் பொழுது ஏ பிளஸ் பி இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் எவ்வளோ பார்ட்டை ஃபில் பண்ணணும்னா 1/60 பிளஸ் 1/75. இது ரெண்டுக்கும் எல்சிஎம் பார்த்தீங்கன்னா நம்ம 300 எடுத்துக்கலாம். 5 + 4 ஈக்குவல் டு 9/300. ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்தில் இவ்வளோ பார்ட்டை ஃபில் பண்ணுது ஓகேங்களா. ஸோ அடுத்து இப்போ மூணு சேரும் பொழுது 50 மினிட்ஸில் இந்த இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கோம் ஓகேங்களா. இப்போ மூணு பைப்பும் சேருது, அதாவது ஏ கமா பி அண்ட் சி. இந்த மூணு பைப்பும் சேர்ந்து ஏபிசி ஏபிசிடிக்கும் ஆகுது. இது மூணும் சேர்ந்து ஒரே டைம்ல ஆப்ரேட் ஆனிச்சுன்னா இந்த ஹோல் டேங்க் ஃபில் ஆகுறதுக்கு 50 மினிட்ஸ் ஆகுது. ஸோ அப்படின்னா இது எப்படி எழுதலாம்னா அப்போ ஹோல் டேங்கும் 50 நிமிஷத்துல ஃபில் ஆகுதுன்னா ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பார்ட் ஃபில் ஆயிருக்கும்? 1/50 பார்ட் ஃபில் ஆயிருக்கும். 1/50 பார்ட் நம்ம எப்படி எழுத போறோம்னா பார்ட்ஸ் ஃபில்டு பை இன்லெட், அதாவது உள்ள வர தண்ணி இன்லெட் ஏ பிளஸ் பி இன் 1 மினிட் மைனஸ் சிங்கிறது வெளியில போகுது. அப்ப இதுல எவ்வளவு பார்ட் வெளியில போயிருக்கும்? பார்ட்ஸ் எம்டிடு பை அவுட்லெட் பை அவுட்லெட் சி இன்
1 minute. So in the idla 1 by 15 irundhuchu moonu sende inda tank ah fill pandradhukku 15 minutes aachuna oru nimishathula evlo part fill aayirukku 1 by 50 part fill aayirukku inda 1 by 50 ingiradha na eppadi ezhudhiruken paathina parts filled by adha rendume a b rendu ulla varudhu adha parts filled by inlet a plus b in oru nimisham 1 minute la okay la adhil irundhu velila porudhu vandha adha minus potturken minus parts emptied by outlet pipe C in ஒரு நிமிஷத்துல வெளியில போறது சோ இதனால இத கணச்சோம்னா கிடைக்கிறது நமக்கு 1/50 சோ இது ஈக்குவேஷன் நம்பர் 1 இது ஈக்குவேஷன் நம்பர் 2 னு வெச்சுப்போம் இந்த ஈக்குவேஷன்ல இருந்து இந்த ஈக்குவேஷன் 1 ல இருந்து 2 ஆ கழிப்போம் ஈக்குவேஷன் நம்பர் 1 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 ங்கிறது என்னன்னா parts filled by a + b ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துல எவ்வளவு பார்ட்ட ஃபில் பண்ணனும் அதுதான் இது இரண்டு சேர்த்து மைனஸ் எம்டி 1/50 சோ இதுல இத கழிச்சோம்னா இதுவும் இதுவும் அடிபட்டு போயிடும் இந்த மைனஸ் போயிடும் பிளஸ் ஆயிடும் இங்க மைனஸ் கொண்டாட்டீங்கன்னா பாஸ் எம்டி பை அவுட்லெட் பை இன் 1 மினிட் 1 நிமிஷத்துல எவ்வளவு தண்ணி வெளியில போகும் இருக்கிற ஆன்சர் தான் இந்த ஆன்சர் சோ 9/300 மைனஸ் 1/50 நமக்கு கிடைச்சிருது பார்ட்ஸ் எம்ப்டிட் பை அவுட்லெட் பை இன் 1 நிமிஷம் 1 நிமிஷத்துல எவ்வளவு பார்ட் வந்து வெளியில போகுது பார்ட்ஸ் எம்ப்டிட் பை ஈக்குவல் டு 9/300 மைனஸ் 1/50 ஈக்குவல் டு இங்க நம்ம 300 எடுத்துக்கலாம் So 9-6 equal to 3/300 equal to 1/100. அதாவது ஒரு நிமிஷத்துல 1/100 parts of the tank வந்து தண்ணி வந்து வெளியில போகுது. அப்ப டோட்டல் டேங்கும் வெளியில போறதுக்கு எவ்வளவு நிமிஷம் ஆகும்னா மாஸ் மினிட்ஸ் 1/100 parts க்கு 1 நிமிஷம்னா ஹோல் பார்ட் க்கு எவ்வளவு? So 1/100 into 1 equal to 100 minutes is the answer. So, இன்னைக்கு ஒரு சம்ஸ் பார்த்திருக்கோம். அந்த சம்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா கிளாரிஃபை பண்ணுங்க. இந்த क्वेश्चंस எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கீழேயும் கொடுத்துருக்கோம். நீங்க வீடியோஸ்லயும் வருது, டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும். உங்களுக்கு தேவைன்னா அதுல இருந்து கூட நீங்க பார்த்துக்கலாம். So, இந்த எங்களுடைய எக்ஸ்பிளனேஷன்லாம் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருந்தா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டா இருந்தா கூட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம் மெயில் ஐடி கொடுத்துருக்கோம் இந்த டாபிக் ரிலேட்டடா அதாவது பைப்ஸ் அண்ட் டேங்க்ஸ் டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு எனி क्वेश्चंस எந்த क्वेश्चंस இருந்தாலுமே எங்களுக்கு நீங்க மெயில் பண்ணலாம் இல்லனா ஃபோன் பண்ணி கூட கேட்கலாம்